நம்ம எத்தனையோ கிரிக்கெட் மேட்ச் பார்த்துப்போம், அதுல இந்தியா ஜெயிச்ச நிறைய மேட்ச் கூட நம்ம மறந்துருப்போம். நம்ம இந்த வீடியோல இந்தியா லூஸ் பண்ண யாராலையுமே மறக்க முடியாத மேட்சா நம்ம பார்க்க போறோம். அது என்ன மேட்ச்னா வேர்ல்ட் கப் 1996 இந்தியா ஸ்ரீலங்கா செமி ஃபைனல் மேட்ச் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சென்ட்ரல் ஃப்ரம் ஸ்மார்ட் ஹோம், வெல்கம் டு மை சேனல். 1996 வேர்ல்ட் கப் நடந்து 25 வருஷம் ஆகுது, ஆனா இப்ப வரைக்கும் இந்த இந்தியா ஸ்ரீலங்கா செமி ஃபைனல் மேட்ச் யாராலையுமே மறக்க முடியாத மேட்சாவே இருக்குது. வேர்ல்ட் கப் 1996 இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மூணு நாடு சேர்ந்து நடத்தி 12 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மூணு புது டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யுஏஇ, நெதர்லாண்ட்ஸ், கென்யா. இந்த 12 டீம்ல ரெண்டு குரூப்பா பிரிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு குரூப்லயும் 6-6 டீம் விளையாடினாங்க. குரூப் ஏல இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், சிம்பாபே, கென்யாவும், பில சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, இங்கிலாந்து, யுஏஇ, நெதர்லாண்ட்ஸும் விளையாடினாங்க. விளையாடின ஜெயசூர்யாவும் கடவுள் சர்மாவையும் ஓபனர்ஸா இறக்கி விட்டாங்க. அப்ப இருந்த சமயத்துல கிரிக்கெட்ல முதல் 15 ஓவர்ல 50-60 ரன் எடுக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா ஜெயசூர்யாவும் கடவுள் சர்மாவும் சேர்ந்து அட்டாக்கிங் கேம் விளையாடுறதுனால அவங்களுக்கு நல்ல பலம் கிடைச்சுன்னே சொல்லலாம். லீக் மேட்ச்ல 117 ரன்னும், கென்யாவுக்கு எதிராக 123 ரன்னும், இங்கிலாந்துக்கு எதிராக 121 ரன்னும், இந்தியா ஸ்ரீலங்கா செமி ஃபைனல் மேட்ச்ல 86 ரன்னும் முதல் 15 ஓவர்ல ஸ்ரீலங்கா டீம் விளையாட்டி எடுத்திருந்தாங்க. ஸ்ரீலங்கா லீக் மேட்ச்ல சச்சினோட 100 மூலமா இந்தியா 221 ரன் எடுத்திருந்தாங்க. ஆனா ஸ்ரீலங்கா இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. குவார்டர் ஃபைனல்ல பாகிஸ்தான் வின் பண்ணி சூப்பர் ஓவர் செமி ஃபைனல் வந்தாங்க. ஸ்ரீலங்கா இங்கிலாந்து வின் பண்ணி செமி ஃபைனல் வந்தாங்க. அந்த சமயத்துல இங்கிலாந்து ஒரு பெரிய டீமா இல்ல. நடந்த வச்சு இந்தியா ஸ்ரீலங்கா செமி ஃபைனல் நடந்துச்சு. இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஆனா ஈடன் கார்டன் மைதானம் ஒரு பேட்டிங் பிச்சா தான் இருந்துச்சு. பேட்ஸ்மேன் ஜெயசூர்யாவும் கழுவித்தனாலும் ஸ்ரீலங்க முதல் ஓவர்லயே ரெண்டு பேருமே அவுட் ஆக்குனாரு. அப்போ இலங்கைய ஸ்கோர் 2 விக்கெட்டுக்கு 1 ரன்னா இருந்துச்சு. பவுலர்ஸா ஸ்ரீநாத்தும் கும்ளையும் போட்டாங்க. ஸ்ரீநாத் 7th ஓவர்ல குருசிங்காவை அவுட் ஆக்குனாரு. அதுக்கப்புறம் அரவிந்த் சிவா நல்லாவே அடிச்சு விளையாடினாரு. ஸ்கோர் 85 ரன்னா இருக்கும் போது அரவிந்த் சிவா அவுட் ஆனாரு. அவருக்கு 66 ரன்னா 14 ஸ்கோரும் அடங்கும். 85 ரன்லேயே 4 விக்கெட் இழந்திருந்தாலும் 50th ஓவர் முடிவுல 8 விக்கெட் இழப்புக்கு 251 ரன் எடுத்திருந்தாங்க. 251 ரன் எடுத்திருந்தாலும் இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இந்த டார்கெட் ரீச் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த சீரீஸ்ல 2 செஞ்சுரியும் 2 50 அடிச்சிருந்தாரு. ஆரம்பிச்சு 2nd ஓவர்லயே நவ்ஜோத் சிங் சித்து அவுட் ஆனாரு. இந்தியாவோட ஸ்கோர் 98 ரன்னா இருக்கும்போது சச்சின் டெண்டுல்கர் ஜெயசூர்யா பால்ல தம்பவுட்டானாரு. சச்சின் டெண்டுல்கர் 65 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. இதுக்கப்புறம் தான் மேட்சே மாற ஆரம்பிச்சது. இந்தியாவோட கேப்டனான அசாருதீன் தர்மசேனாவோட பவுலிங்ல அவர்கிட்டே கேட்ச் கொடுத்து வெளியாடுறதுனால 1 ரன் கூட எடுக்காம சஞ்சய் மந்திரேக்கர் 25 ரன்ல ஜெயசூர்யா பால்ல பவுல் ஆனாரு. ஜடேஜாக்கு முன்னாடியே இறங்கி 6 ரன்ல ரன் அவுட் ஆனாரு. ஜடேஜா ரன் எதுவும் எடுக்காமலையும், மோங்கியா 1 ரன்லையும், ஆசிஸ் கபூர் ரன் எதுவும் எடுக்காமலையும் அவுட் ஆனாரு. இப்போ இந்தியாவோட ஸ்கோர் 8 விக்கெட் இழப்புக்கு 120 ரன்ல இருந்துச்சு. டெண்டுல்கர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வெறும் 22 ரன் மட்டுமே எடுத்து 7 விக்கெட் இழந்துருச்சு. ஜெயகாந்து 29 பால்ல 10 ரன் எடுத்து நின்றுட்டு இருந்தாரு. அப்போ இந்தியாவோட ஓவர் வந்து 34.1 ஓவர். இன்னும் 15.5 ஓவர்ல இன்னும் 132 ரன் எடுக்க வேண்டியிருச்சு. இன்னும் 2 விக்கெட் மட்டுமே வீதம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட போல விக்கெட் விழுந்ததுனால ஸ்டேடியத்துல இருந்த ஃபேன்ஸ் ரொம்பவே டென்ஷன் ஆகி அவங்க கிட்ட இருந்த கேன்ஸ், பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டேடியத்துக்குள்ள வீச ஆரம்பிச்சாங்க. சில ஃபேன்ஸ் ரொம்பவே டென்ஷன் ஆகி அவங்க கிட்ட இருந்த பொருளை வச்சு தீ வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியோட கோபம் அரை மணிநேரத்துக்கு மேலேயே நீடிச்சதுனால இலங்கையோட கேப்டன் ரணவீங்கா ஃபீல்டிங் பண்றதுக்கு மறுத்தாரு. இந்த மேட்ச் ரெஃபரி கிரைல் ஆயிடும். சவுத் ஆப்பிரிக்கா அம்பையர் டைரல் மிச்சரிக்கு நியூசிலாந்து அம்பையர் ஸ்டீவ் டன்னும் ஃபேன்ஸ் அமைதிப்படுத்துறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. ஃபேன்ஸ் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் மேட்ச் ஆரம்பிச்சது. ஆனா ஒரு பால் போடுறதுக்கு முன்னாடியே திரும்பவும் ஃபேன்ஸ் தங்களோட பாட்டில் வந்து தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க ஸ்டேடியத்துக்குள்ள. அதனால மேட்ச் ரெஃபரி கிரைல் ஆடு ஸ்ரீலங்கா வின் பண்ணதை அறிவிச்சாரு. இதை நம்ப முடியாத வினோத் காம்பளி அழுதுகிட்டே வெளியே போனாரு. 8 விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம் வினோத் காம்பளியும் அனில் குமரியும் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் 132 ரன் எடுக்க வேண்டியிருந்துச்சு. வினோத் காம்பளி ஒரு பேட்டியில இந்த 1996 செமி ஃபைனல் மேட்ச் அவருக்கு ஒரு டவுட்டாவே இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அசாருதீன் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டு சூஸ் பண்ணணும்னா நவ்ஜோத் சிங் சித்து டாஸ் வின் பண்ணதை தெரிஞ்சு அவரோட பேடை மாட்டியிருந்தாருன்னு சொல்லியிருந்தாரு. இந்தியா ஸ்ரீலங்கா செமி ஃபைனல் மேட்சை யாரெல்லாம் லைவ்ல பார்த்தாங்களோ அவங்களால இந்த மேட்சை மறக்கவே முடியாத மேட்சாவே இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.